நீலமலை தொலைக்காட்சி நகர்வள பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ஆனந்தமும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நமது நீலமலை தொலைக்காட்சி நீலகிரி மாவட்டம் முழுவதும் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் எடுத்து வந்து அதை கோர்வையாக்கி உங்களுக்காக தினந்தோறும் நகர்வளம் என்ற இந்த பகுதியில் தொடர்ந்து வழங்கி வருகிறது நமது நீலமலை தொலைக்காட்சி. நமது நீலமலை தொலைக்காட்சி இன்றைக்கு நகர்வள பகுதியில் முதலாவதாக பார்க்க இருப்பது இந்தியா திருநாட்டினுடைய குழப்பமான நேரமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், வயநாடு என்று சொல்லப்படுகின்ற கேரளா மாநிலத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்ற வயநாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ராகுல் காந்தி, ராகுல் காந்தியினுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தினுடைய பதவி. அதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு 2 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டு அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது அநீதி என்று காங்கிரஸ் பேரிக்கமும் காங்கிரஸ் பேரிக்கத்தினுடைய கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கு நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், பொதுக்கூட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் என்று நடத்தி வருகிறார்கள். எதற்காக இந்த பதவி பறிப்பு, ஏன் இந்த பதவி பறிப்பு என்று நாம் ஆராய்ந்துமே ஆனால், 2019 ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 13ஆம் தேதி அன்று கோலார் தங்கவயல் பகுதியிலே ஒரு கூட்டத்திலே பேசுகின்ற போது ராகுல் காந்தி அவர்கள் இங்கே இந்தியா திருநாட்டிலே மோடி சில பெயரையும் குறிப்பிட்டு இவர்கள் எல்லாம் வங்கியிலே கடன் வாங்கிவிட்டு வெளிநாடு தப்பி சென்று விட்டார்கள் என்று பேசியதன் காரணமாக 2019 ஆம் ஆண்டு குஜராத்திலே சூரத் என்ற பகுதியிலே நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்கு காவல்துறையிலும் இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த வழக்கை தொடுத்தவர் யார் என்று பார்த்தால், ஒரு முன்னாள் மந்திரி இன்னால் எம்எல்ஏவாக இருக்கின்ற புரணேஷ் மோடி என்பவர் இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார். மோடி என்ற இனத்தையே, அந்த இனத்தையே திருடர்கள் என்று ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிவிட்டார் என்று நீதிமன்றத்திலே 2019 ஆம் ஆண்டு வழக்கு தொடுக்கப்படுகிறது. இந்த 2019 ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 13ஆம் தேதி தொடங்கப்பட்ட வழக்கு சில காரணங்களால் வழக்கு தொடுத்தவரே இந்த வழக்குக்கு தடை வேண்டும் 1 ஆண்டு எனக்கு என்று சொல்லி தடை வாங்குகிறார். தடை வாங்கியதற்கு பிறகு திடீரென்று இந்த வழக்கை அவர் மீண்டும் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்கிறார். இதன் பயனாக ராகுல் காந்தியினுடைய பதவி பறிக்கப்படுகிறது, அவருக்கு 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது என்று சொல்லி காங்கிரஸ் பேரியக்கம் இன்றைக்கு நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே வயநாடுடைய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்ற ராகுல் காந்தியினுடைய பதவியை தண்டனை வழங்கிய 24 மணி நேரத்திலே பறிக்கப்பட்டிருக்கிறது. இது அநீதி என்றும், ஒருவரை பேசுவதற்கு இந்த நாட்டிலே சுதந்திரம் இருக்கிறது, பேச்சு பறிக்கப்பட்டு விட்டதா என்று சொல்லி காங்கிரஸ் பேரியக்கமும் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள், இன்னும் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியை சந்தித்து மனு கொடுப்பது என்று பல்வேறு கட்டங்களாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அதில் ஒரு கட்டமாக நீலகிரி மாவட்டம் கூடலூரிலே காங்கிரஸ் பேரியக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் விடுதலை சிறுத்தை என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தோழமை கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து இன்று ஊர்வலம், கோஷங்கள், மோடி அரசையும் மோடியையும் பிஜேபியையும் கண்டித்து கோஷங்களோடு ஆர்ப்பாட்டங்களும் ஊர்வலமும் நடத்தினார்கள். அந்த ஊர்வலம் நகரமன்றத்தினுடைய நகராட்சியினுடைய அலுவலகத்தின் அருகிலே இருந்து இந்த கண்டன பேரணி தொடங்கியது.
முதலில் நாம் கண்டன பேரணியை பார்ப்போம். எழுச்சியோடும் தேசபக்தத்தோடும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், மதச்சார்பற்ற கட்சிகள் ஒன்றாக இணைந்து இன்றைய தினம் மாவட்டத்திற்கும் மாநிலத்திற்கும் முன்னோடியான தன்மையிலே மதச்சார்பற்ற அரசியல் அமைப்புகளும் ஜனநாயக அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து கண்டன பேரணி நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. மதச்சார்பின்மையை பாதுகாப்போம் என்ற முழக்கத்துடன் இன்றைய தினம் கூடலூர் நகரத்திலே கண்டன பேரணியும் பொதுக்கூட்டமும் நடத்துவது என்று எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையிலே நாம் இந்த பேரணியை துவங்கவிருக்கின்றோம். இந்திய தேசத்திலே விடுதலை போராட்டத்திலே மகத்தான பாத்திரம் வகித்த மகாத்மா காந்தியும் பண்டித் ஜவஹர்லால் நேருவின் வாரிசுகள் இன்றைய தினம் பாதுகாக்கப்பட வேண்டிய நிலைமையே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகுல் காந்தி அவர்களை பாராளுமன்றத்திலே இருந்து தூக்கி வெளியே போட்டிருக்கின்ற பாசிச நடவடிக்கை இந்திய தேசம் ஏற்பதில்லை என்பதை காஷ்மீர் முதல் குமரி வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன போராட்டங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் நகர செயலாளர் ராஜேந்திரன், காங்கிரஸ் பேரியக்கத்தைச் சேர்ந்த நம்பிக்கை மனிதர் டி கே நாராயணன், கண்டன பேரணிக்கு தலைமை, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கூடலூர் வட்டார தலைவர் அம்சா அவர்கள் தலைமையேற்க, வரவேற்புரையை நகர தலைவர் முகமது சாஜு, முன்னணி மாவட்ட குழு உறுப்பினர் சாஜு அஸ்ரப் கோபிநாத், நகரமன்ற தலைவர் சிவராஜ், ஓவேணி பேரூராட்சியினுடைய தலைவர் விபினு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அறிவுமணி ஆர் லியாக்கத் அலி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர கழக செயலாளர் இளஞ்செழியன் பாபு அவர்கள், பாண்டியராஜ், ராஜேந்திரன் என்றும் சிபிஎம் என் வாசு, மணி, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சகாதேவன், நகரக்கழக செயலாளர் மேகம், இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியினுடைய ஃபைசல், ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தமிழ் முன் அம்சாரி மற்றும் தோழமை கட்சியை சேர்ந்த அனைவரும் இதில் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி ஊர்வலமாக வந்தார்கள். முன்னதாக இந்த பேரணி ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பதை பற்றி என் வாசு அவர்கள் விளக்கமளித்தார்கள். இந்த கண்டனம் ஊர்வலம் கூடலூர் நகராட்சியினுடைய பகுதியிலே இருந்து தங்கமணி திரை அரங்கை நோக்கி வந்தது. அனைவரும் கோஷங்களை எழுப்பி இந்த ஊர்வலத்திலே வந்தார்கள். தங்கமணி திரை அரங்கு சக்தி விநாயகர் கோவில் பகுதி என்று பழைய பேருந்து நிலையம் சிக்னல் அருகிலே வந்து காந்தி சிலையை சென்று அடைந்தது. இந்த காந்தி சிலைக்கு எல்லோரும் ஊர்வலமாக சென்ற காட்சி. Thank you.
உலகில் ராகுல் காந்தியினுடைய வரலாறையும் ராகுல் காந்தி எப்படிப்பட்ட தியாக குடும்பத்திலே பிறந்தார் இந்திய திருநாட்டினுடைய முதல் பிரதமராக இருக்கின்ற பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய கொள்ளுப்பேரும் இந்த நாட்டுக்காக தன் உயிரையும் தியாகம் செய்த இந்திய நாட்டினுடைய இரும்பு பெண்மணி என்று வர்ணிக்கப்படுகின்ற அன்னை இந்திரா காந்தியினுடைய பேர் இளமை ஒரு பிரதமராக இந்திய நாட்டிலே சிறிய வயதிலே பிரதமராக பொறுப்பேற்று தலைமைப்பட இந்தியா திருநாட்டை வழிநடத்தி இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் ஒரு பாலத்தை அமைத்து இந்திய திருநாட்டுக்காகவே அவர் உழைத்து பிறகு அவர் வெடிகுண்டு வைத்து தமிழ்நாட்டிலே கொல்லப்பட்ட ஒரு தியாக பரம்பரையை சேர்ந்த குடும்பத்தில் வழிவந்தவர் ராகுல் காந்தி என்பதை பற்றியெல்லாம் இந்த மேடையிலே பேசப்பட்டது. இதில் பலரும் கலந்து கொண்டு தங்களுடைய உரையை நிகழ்த்தினார். கொஞ்சம் முன்னாடி தேர்தலில் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக வரக்கூடும். அவர் மேற்கொண்ட நடைப்பயணம் அத்தனையிலும் அவர் வெற்றி கண்டிருக்கிறார். ராகுல் காந்தியை இந்திய நாடு எதிர்பார்க்கிறது என்கிற நிலை இன்றைக்கு இந்திய நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 23 தேதி இந்திய வரலாற்றில் கருப்பு தினமாக துப்பது தினமாக குஜராத் மாநிலத்தில் உள்ள சூரத் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்புடைய கதாநாயகனை நமது அன்புக்குரிய வருங்கால இந்தியாவினுடைய பிரதமர் இந்தியாவின் இளவரசன் ராகுல் காந்தி அவர்கள் கதாநாயகன். 2019 ஆண்டு கர்நாடக மாநிலத்தில் கோலாக்கலையில் நடைபெற்ற நாடாளுமன்ற பிரச்சார பொதுக் கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் கொடுத்து மோடியை பற்றி பேசினார். அவர் என்ன பேசினார்?
நரேந்திர மோடி நீரவ் மோடி இந்த மோடி எல்லோரும் திருவிழா நடத்தினார்கள் என்று சொல்லி பிரச்சாரப்படுத்தலே பேசினார். அதற்காக இந்த 3 கோடிகள் வந்து யார் பொங்கியார்கள்? எங்கோயிலே இருக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய புரணேஷ் மோடி அவர் குஜராத்தில் வந்த முன்னாள் அமைச்சர், இப்ப சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர். அவர் குஜராத்தில் உள்ள சூரத் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொடுக்கின்றார். அவர்தான் ஒரு வழக்கு ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எங்கள் மோடி சமுதாயத்திலே அமைந்துவிட்டார் என்று சொல்லி ஒரு அவசர வழக்கை அந்த நீதிமன்றத்தில் கொடுக்கின்றார். அதற்கு பிறகு அதே நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் ஆஜராகின்றார். எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே ஒரு அவசர வழக்காக, அதுவும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் பேசுவதற்காக 2 ஆண்டு தண்டனை கொடுத்த ஒரே ஒரு நீதிமன்றம், அதுவும் மோடியுடைய சொந்த உத்தரவாதமாக உலகத்திலேயே அவசர உலகாக 2 தண்டனை கொடுத்த ஒரே நீதிமன்றம் குஜராத் நீதிமன்றம், சூரத் நீதிமன்றம் தான். அங்கு ராகுல் காந்தி அந்த வழக்கில் ஆஜராகிறார். வழக்கு கொடுத்த அதே புரணேஷ் மோடி திடீர்னு அது வந்து தடையாக இருக்கிறார். இந்த வழக்கை இப்ப நடத்த வேண்டாம், கொஞ்சம் எனக்கு வாய்ந்த கொடுங்கள் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் சென்று தடையாக இருக்கின்றார். அதற்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அதானி பற்றி கேள்வி இருக்கின்றார், பல்வேறு கேள்விகளை கேட்கின்றார். மோடிக்கும் அதானி என்ன தொடர்பு? வெளிநாடு பயணம் தெரிவித்த போதெல்லாம் அதானியை அருகிலே அமர வைத்துக் கொண்டு மோடி சொல்கின்றாரே, மோடிக்கும் அதானிக்கும் என்ன உறவு என்று கேட்கின்றார். அதானி ராகுல் அவர்கள் பாதயாத்திரை சென்ற பாரதி ஜனதா என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு யாத்திரை மேற்கொண்டு நடக்கிறது மேற்கொண்டிருக்கிறார். எல்லா பக்கத்திலும் லட்சக்கணக்கான மக்கள் திரும்புகிறார்கள். அந்த சூழலை பார்த்தாக்க மோடிகள் பயந்து விட்டது. இவங்க இப்படியா விட்டாக்க நம்ம காலி பண்ண அன்னைக்கு தோன்ற இருக்கு. அடுத்த கட்டமாக பாராளுமன்ற கூட்டத்தை தொடர்ந்து பாராளுமன்ற கூட்டத்தை தொடரும் போது இல்லையே அதானியை பற்றி கேள்வி எழுப்புறார். பேரணி கண்டன பொதுக்கூட்டம், திராவிட முன்னேற்ற கழகம்,
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சிகள் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று பலரும் கலந்து கொண்டு ராகுல் காந்தி அவருடைய பதவி பறிப்பு என்பதும் ராகுல் காந்தி ஜனநாயக முறைப்படியிலே அரசியல் மேடையிலே ஒருவரை விமர்சிக்கிறார் நாகரீகமாக என்றும் அந்த நாகரீகமாக ஒரு அரசியல்வாதியை விமர்சித்ததற்கு இந்த தண்டனையா என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது சர்வதிகாரத்தை நோக்கி செல்லுகிறது என்று பல கண்டனங்களை பேசியதாக நமது ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்தார். இத்தோடு இன்றைய நகர்வளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு நகர்வள பகுதியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமறை அன்பில் வா.